ஜோதிநாத் மலேசியா அவர் தான் அதுக்கு உமா உமா பதிப்பு அவர் தான் அதுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காரு. அந்த தமிழ் கலைக்களஞ்சி என்பது தமிழ் தமிழர்கள் தொடர்பான அத்தனை பதிவுகளையும் கொண்டு வருவதுன்றதுக்கான முயற்சி. அதில் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெருவுடையார் கோயிலேருந்து அம்மிக்கல் வரைக்கும் செய்திகள் இருக்கும், திருவள்ளூர் தொடங்கி இன்றைய வடிவேல் வரைக்கும் செய்திகள் இருக்கும். இப்போ எல்லா மனிதர்களும் ஈழம் சிங்கப்பூர் மலேசியா தென்னாப்பிரிக்கா முதற்கொண்டு எல்லா இடங்களையும் நாங்கள் காணப்பட்டு வைத்து தமிழக தாவரங்கள் தமிழக விலங்குகள் அப்படிங்கிற ஒவ்வொரு தலைப்பிலையும் வந்து அதற்கான தனித்தனி மனிதர்களை வைத்து இது ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை. நாங்கள் வந்து தனி மனிதர்களை செஞ்சுட்டு இருந்தோம், அவர் தனி மனிதர்களிடம் அந்த பணியை ஒப்படைத்து அவங்க வந்து முழுக்க தமிழக தாவரங்கள்னா கிட்டத்தட்ட எல்லா தாவரங்களுக்குமான வந்து ஒரு 30 ஒவ்வொரு தாவரத்துக்கு 3-4 பக்கம் எழுதி கொடுத்துருவாங்க. அதை வந்து ஒரு கலைக்களஞ்சிய வடிவத்துக்கு கொண்டு வரணும், வந்து ஒரு பிரிட்டானிக் அன்சைட்ல கூடிய வடிவத்துக்கு கொண்டு வரணுங்கிற முயற்சி தான். அப்போ வந்து அதில் அந்த முயற்சியில் வந்து அந்த செய்திகளை வந்து கலைக்களஞ்சிய வடிவத்துக்கு கொண்டு வர பண்ண வேண்டிய பண்ணி நான் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த அந்த வரிசை என்ன ஒரு மனிதருக்கு சொல்றதுன்னா எடுத்தோம்னா அவருடைய பெற்றோர் சொல்றது, அடுத்தவர் என்ன செஞ்சாலும் சொல்றது, கடைசி இறப்ப சொல்றது, இந்த வரிசைகளை கடைபிடிக்கிறது, தாவரம்னா முதல்ல எடுத்தோம்னா அது என்னன்னு சொல்லிடுறது அப்படிங்கிறது முயற்சிகள். இப்போ திரைப்பட பட்டியல் திரைப்பட நடிகர்கள் எல்லாத்துக்குமே வந்து அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு செஞ்சுட்டு இருக்கோம். அது அந்த முயற்சியில் வந்து இப்போ ஒரு 3 ஆண்டாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது தள்ளி போயிட்டே இருக்கு, எங்களுக்கு நிறைவு இல்லாமல் செய்திகள் கிடைக்கல. இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் பிறப்பு ஆண்டு இறப்பு ஆண்டு கிடைக்காம இருக்கும், மாதம் கிடைக்காம இருக்கும், அது ஒரு மாதத்தை தேடி 2 வாரம் கூட அலைய வந்துருக்கு. ஒரு நடிகரோ ஒரு பிரபலமானவரோ எந்த மாதம் பிறந்தாரு பிறந்தாருன்னு தேடி கலைஞ்சி வடிவத்துக்கு கொண்டு வந்து